Hi friends, welcome to Have Fun Learnings. So TNPSC Group 1 exam preparation videos paathut varom. So innaikku nama paaka pora video vandu physics subject la electricity, magnetism and electronics abdingra topic la 10th standard book la irundhu electricity and energy abdingra topic la enna dala possible questions nu paakalam. So vaanga video kulla polam. So adukku munadi kandippa enga channel ku subscribe pannunga. So idhu pola physics, max ella subjects la videos podrom. So kandippa like pannunga, comment pannunga, share pannunga. Thank you. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்? ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா நமக்கு தெரியும், ஒரு கண்டினியூஸான ஒரு க்ளோஸ்ட் பாத்து தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாத்தில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட். செகண்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஜென்ரலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டர் இன் யூனிட் டைம். ஸோ யூனிட் டைமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுதோ, ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் கூலும்ப்? ஸோ கூலும்ங்கிற நமக்கு தெரியும், எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் தான் வந்து கூலும்ப். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அது கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஸோ அதுதான் வந்து அந்த சார்ஜை மெஷர் பண்ணுற அளவு வந்து கூலும். இதே கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஆம்பையர். ஸோ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆம்பையர்? ஸோ ஆம்பியர்ங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படிங்கிறக்கு அவங்க பேரில் இருந்து தான் இந்த ஆம்பியருங்கிற நேம் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், வாட் இஸ் ஒன் ஆம்பியர்? ஸோ ஒன் ஆம்பியர் நமக்கு தெரியும், ஒன் கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ஒன் செகண்டில் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகுதுன்னா, ஸோ அதுதான் வந்து ஒன் ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன், வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஸோ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக நடக்கப்பட்ட அந்த வேலை, அந்த ஒர்க்கு தான் வந்து நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா, ஒர்க் டன் பர் சேஞ்ச் சார்ஜ் பர் யூனிட் சார்ஜ் சாரி அது வந்து ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஓகே, ஸோ அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் வோல்ட் மீட்டர்? ஸோ வோல்ட் மீட்டருங்கிறது என்னென்னா, இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து வோல்ட் மீட்டர். எயித்து க்வெஸ்சன், வாட் இஸ் ஓம்ஸ் லா? ஸோ ஓம்ஸ் லாங்கிறது என்னென்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு ஸ்டெடி கரண்ட் வந்து இட் வில் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர். அந்த கரண்ட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட்ஸ் எண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா, ஐ வி ஆர் வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஓம்ஸ் லா வந்து ரொம்ப முக்கியம், நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்னென்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இது கண்டிப்பாக மறந்துடவே கூடாது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு ஸ்டெடி கரண்ட் வந்து அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகும். So, அப்படி ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ ஹவு கேன் வி கனெக்ட் ரெசிஸ்டர்ஸ்? ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு வழியாக கனெக்ட் பண்ணலாம், ஒன்று வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி பேரலாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ டென்த் க்வெஸ்சன், வாட் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது என்னாகும்னா, அந்த எனர்ஜி ஆஃப் த சோர்ஸ் வந்து டிசிபேட் ஆகும். ஸோ அது எந்த ஃபார்மில் டிசிபேட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டிவ், பியூர்லி ரெசிஸ்டிவ் எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னாலும், இந்த எனர்ஜி ஆஃப் த சோர்ஸ் வந்து கண்டினியூஸாக டிசிபேட் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ இதை தான் வந்து நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஜூல்ஸ் லா? ஸோ ஜூல்ஸ் லாங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்டெடி கரண்ட் ஐ அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஹெச்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இட் ப்ரொடியூஸ்ட் இன் அ டைம் டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது அந்த வாட் தட் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. ஸோ கியூங்கிறது என்னென்னா, கரண்ட் இன்ட்டு டைம், ஐ இன்ட்டு டி தான் கியூ. ஸோ ஓம்ஸ் லா வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும், ஓம்ஸ் லா வந்து என்னென்னா, வி பை ஐ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டி. ஸோ இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லா வந்து இட் கேன் பி இம்ப்ளைடு எப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்
I square for a given resistance. So, நமக்கு தெரியும் H is equal to I square RT. So, அது வந்து it is directly proportional to square of current. Directly proportional to resistance, second. Third வந்து directly proportional to time. So, இந்த joules law படி, நம்ம ஞாபகத்துக்கு வேண்டியது என்னன்னா, H is equal to I square RT. அதாவது அந்த heat produce ஆகிறது வந்து it is proportional to square of current. I square இருக்கு இல்லையா? So, அதனால square of current R, R வந்து அந்த resistance, T, T வந்து time. So, resistance கரண்ட்டுக்கு டைமுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அந்த ஹீட். ஸோ அதுதான் வந்து ஜூல்ஸ் லா. ஓகே, 12th க்வெஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ரோல் ஃபியூஸ்? ரோல் ஃபியூஸுங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங்கோட ஒரு காமன் அப்ளிகேஷன் வந்து ஃபியூஸில் தான் வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் தான். நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம், லைக் ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து உள்ளே இருக்க அந்த கேஜெட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபியூஸ் வந்து ஒரு சின்ன ஒயர் தான். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அர் அலாய். ஸோ இந்த அலாயோட காம்போசிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 37% லெட் அண்ட் 63% டின். ஸோ இது வந்து ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 37% லெட் அண்ட் 63% டின். ஸோ இதுதான் ஃபியூஸோட காம்போசிஷன், அந்த அலாய் காம்போசிஷன். ஓகே, 13th க்வெஷ்சன் பாருங்கள். நேம் த கலர் ஆஃப் ஒயர்ஸ் அண்ட் தேர் யூஸ். ஸோ வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் வந்து என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒயர் வந்து சப்ளையில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து அது ரெட் இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து லைவ் ஒயர். ஸோ இன்னொரு ஒயரில் வந்து பிளாக் இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் நியூட்ரல் ஒயர். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 220 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ஒயர் வந்து க்ரீன் இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து எர்த் ஒயர். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா, ரெட்டு, பிளாக், க்ரீன் இருக்குது. ஸோ ரெட்டு வந்து லைவ் ஒயர், பிளாக் வந்து நியூட்ரல் ஒயர், க்ரீன் வந்து எர்த் ஒயர். ஸோ இதுதான் வந்து சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ். 14th க்வெஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? ஸோ எலக்ட்ரிக் பவருங்கிறது என்னென்னா, ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சியூம் ஆகுதோ, ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் பவர். இந்த பவரோட ஃபார்முலா வந்து என்னென்னா, வி இன்ட்டு ஐ, அதாவது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இப்போ விங்கிறது நமக்கு தெரியும் ஐஆர். ஸோ அதனால் பவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்கொயர் ஆர். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் வந்து வாட், டபிள்யூஏ டிடி வாட். ஸோ ஒன் வாட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன் ஆம்பேர் ஆஃப் கரண்ட் அட் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒன் வோல்ட்டில் வந்து கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ஒன் வாட் ஆஃப் பவர். 15th க்வெஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? ஸோ நமக்கு தெரியும் ஒன் வாட் ஹவர் அப்படிங்கிறது வந்து ஒன் வாட் ஆஃப் பவரை ஒன் ஹவரில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஒன் வாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட யூனிட் வந்து கிலோ வாட் ஹவர். ஸோ அதுதான் வந்து யூனிட். ஓகே, 16th க்வெஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரோலைசிஸ்? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ், இதை கம்ப்ரைஸ் பண்ணி வரதான் வந்து எலக்ட்ரோலைசிஸ். ஸோ வந்து ஒரு அக்வஸ் மோல்டன் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆசிடாக இருக்கலாம், பேஸாக இருக்கலாம், சால்ட்டாக இருக்கலாம். ஸோ அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகும். அப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகும்போது அங்கே உள்ள கெமிக்கல்ஸ் டீகாம்போஸ் ஆகி என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரோலைட்ஸில் டீகாம்போஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோலைஸ், எலக்ட்ரோலைசிஸ்னால் இதுதான். ஓகே, 17th க்வெஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்? ஸோ எந்த செல்லில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜி மூலிமா டிரைவ் ஆகுதோ, அதாவது எந்த செல்லில் வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுதோ, அதுதான் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, 18th க்வெஸ்டின், வாட் இஸ் ப்ரைமரி செல்? ஸோ நம்ம ப்ரைமரி செல் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து இட் கேனாட் பி ரீசார்ஜ், இட் கேனாட் பி ரீயூஸ்ட். ஸோ இதுதான் வந்து இர்ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்க செல், அதுதான் வந்து ப்ரைமரி செல். ஸோ என்னென்னலாம் ப்ரைமரி செல்ஸ் இருக்குது அப்படின்னா, டேனியல் செல், லெக்லாஞ்சி செல்னு ரெண்டு இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகே, 19th க்வெஸ்டின், வாட் இஸ் லெக்லாஞ்சி செல்? ஸோ லெக்லாஞ்சி செல் எப்படி இருக்கும்னா, ஒரு கிளாஸ் வெசல், அதில் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் அமோனியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷன் தான் வந்து எலக்ட்ரோலைட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் லெக்லாஞ்சி செல்லோட கான்செப்ட். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலைட் என்னென்னா அமோனியம் குளோரைடு சொல்யூஷன்.
20th question பாருங்க, வாட் இஸ் லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர்ஸ்? ஸோ லெட் ஆசிட் அக்யூமுலேட்டருங்கிறது என்னன்னா, ஆனோட் அண்ட் கேத்தோட் வந்து இட் வில் பி மேட் ஆஃப் லெட், லிட் டை ஆக்சைடு அண்ட் லெட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த எலக்ட்ரோலைட் வந்து இதில் யூஸ் பண்ணுறது என்னன்னா, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஆனோட் அண்ட் கேத்தோட் ரெண்டுமே வந்து வயரில் கனெக்ட் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர்ஸ். ஸோ லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர்ஸில் வந்து ஆனோட் எது கேத்தோட் எதுன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா, லெட் டை ஆக்சைடு இன்னோட வெறும் லெட். ஸோ இதுதான் ஆனோடு கேத்தோடும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலைட் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். 21st question பாருங்கள், செகண்டரி செல்ஸ். ஸோ செகண்டரி செல்ஸ் நமக்கு தெரியும், இது வந்து ரீசார்ஜபிள் அண்ட் ரீயூஸ்ட். ஸோ இது வந்து ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 22nd question, வாட் இஸ் அக்யூமுலேட்டர்? ஸோ அக்யூமுலேட்டருங்கிறது என்னன்னா, வெட் லெட் ஆசிட் அக்யூமுலேட்டரில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரீசார்ஜிங் ஆஃப் அக்யூமுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த அக்யூமுலேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, லெட் ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபினோமினன் தான். இதில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரீசார்ஜிங் ஆஃப் அக்யூமுலேட்டர். 23rd க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் ரீ குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? ஸோ என்னென்னலாம் இருக்குன்னா, வாட் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? ஓகே, ஸோ விச் வுட் டூ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பர் யூனிட் வால்யூம், ஈஸிலி ஆக்சசபிள், ஈஸி டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் டு பி எக்கனாமிக்கல். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். என்னென்னா, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஜென்ரல் எப்படி இருக்கணும்னா, லார்ஜ் அமௌண்ட்டாக தேவைப்படும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈஸியாக ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இது எக்கனாமிக்கலாக இருக்கணும். ஓகே, 24th க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்? தெர்மல் பவர் பிளான்ட் நமக்கு தெரியும், ஒரு ஃபியூவலை பேர்ன் பண்ணி அதுலேருந்து வர ஹீட் எனர்ஜி மூலிமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டோட வேலை. 25th க்வெஸ்டின், ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஸோ ஹைட்ரோனாலே நமக்கு தெரியும் வாட்டர். ஸோ வாட்டர்லேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி டிரைவ் பண்ணுறது தான் வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ஸில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபாலிங் வாட்டர், ஸோ அந்த ஃபாலிங் வாட்டரோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து டேம்ஸில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. 26th க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் பயோமாஸ்? ஸோ பயோமாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இருக்குது. லைஃப் ஸ்டாக்னா இந்த கேட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ திஸ் கேன் ஆல்சோ அஷ்யூர் அஸ் அ ஸ்டெடி சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல். ஸோ அதில் லைஃப் ஸ்டாக்லேருந்து கூட நம்ம வந்து ஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சின்ஸ் தீஸ் ஃபியூல்ஸ் ஆர் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ், த சோர்ஸ் ஆஃப் தீஸ் ஃபியூல்ஸ் இஸ் செட் டு பி பயோமாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கூட நம்ம ஃபியூவல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பயோமாஸுங்கிற கான்செப்ட். ஸோ 27th க்வெஸ்சன், சோலார் எனர்ஜி. ஸோ நமக்கு சோலார் எனர்ஜினா தெரியும், ஸோ அதோட சோர்ஸ் வந்து சன். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுலேருந்து வர ரேடியேஷனில் வந்து ஒரு பார்ட்டு தான் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் படுது, ஸோ மற்றதெல்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அட் அ ப்ரெசன்ட் ரேட் ஆஃப் நியர்லி 5 பில்லியன் இயர்ஸ்க்கு வந்து இந்த ரேடியேஷன் வந்து சேம் லெவலில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 28th க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் விண்ட் எனர்ஜி? ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் விண்டை தான் வந்து நம்ம ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து விண்ட்மில்ஸ் ஓட மெக்கானிக்கல் ஒர்க்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். செகண்ட் வந்து வாட்டர் லிஃப்டிங் பம்ப்லேயும் அந்த ரொட்டேட்டரி மோஷன் ஆஃப் விண்ட்மில், அது வந்து இட் கேன் பி யூட்டிலைஸ் டு லிஃப்ட் வாட்டர் ஃப்ரம் அ வெல். ஸோ இதெல்லாம் தான் வந்து விண்ட் எனர்ஜியோட சோர்ஸஸ். ஸோ விண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, 29th க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்? ஸோ ரேடியோ ஆக்டிவ்னு நமக்கு தெரியும், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ். ஸோ சம் ஆட்டம்ஸ் இருக்குது, அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தா கிரேட்டர் தேன் 82. ஸோ 82ங்கிற அட்டாமிக் நம்பருக்கு மேலே உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஹை பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ், அதாவது அல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற ரேஸை வந்து எமிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 30th க்வெஸ்சன், வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா நமக்கு தெரியும், இட் இஸ் பிரேக்கிங் அப் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அ ஹெவியர் அட்டம் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஷன், ஸோ ஃபிஷன்னா பிரேக்கிங் அப், ஃபியூஷன்னா இட் இஸ் நத்திங் பட் கம்பைன் ஆகிறது. ஸோ டூ ஆர் மோர் லைட்டர் நியூக்ளியர் கம்பைன் ஆகி ஒரு ஹெவி நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அட் ஹை டெம்பரேச்சரில், டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தா 107 கெல்வின். பிகாஸ் இந்த ஹை டெம்பரேச்சரில் வந்து அந்த நியூக்ளியஸ் அப்போ
தான் வந்து அதில் வந்து நம்ம ரியாக்ஷனே பண்ண முடியும் அந்த மியூச்சுவல் ரிப்பல்ஷன் மூலிமா. ஸோ அதனால தான் அவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோம். ஸோ இந்த ஃபியூஷன் மூலிமா அந்த லைட்டர் நியூக்ளியோட டெம்பரேச்சரும் வந்து ரைஸ் ஆகிருக்கணும் செவரல் மில்லியன் டிகிரிஸில். ஸோ அப்போ தான் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து அங்கே நடக்கும். ஸோ இதான் வந்து தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். 33rd question, what is fusion reaction in nuclear bomb? So nuclear bomb ku vandu adha hydrogen bomb oda reaction vandu enna na H2 plus H3 gives 2He4. So 4 vandu keela varanum plus oru neutron plus energy. So indha neutron ku pathina n vandu keela varum, 0 வந்து கீழே வரும், என் 1 வந்து மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். இந்த ரியாக்ஷன் மட்டும் என்னென்ன வந்து ரீகேப் பண்ணால் போதும். 34th question, what is advantage of nuclear reactivity? ஸோ நியூக்ளியர் ரியாக்டிவிட்டி மூலிமா வந்து ஸ்டேட் இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டர் ரிகார்டிங் கிரிட்டிகாலிட்டி. ஸோ எவ்வளோ கிரிட்டிக்கலாக வந்து அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது வந்து நியூக்ளியர் ரியாக்டிவிட்டி. 35, what is radiation exposure? So radiation exposure வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ரோயிங்டன். ஸோ இதை ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இந்த ரோயிங்டன் அப்படிங்கிறது என்னன்னா இட் வில் ப்ரொடியூஸ் 1.6 × 10^12 பேர்ஸ் ஆஃப் அயன். சாரி 1012 இல்லை, 10^12 பேர்ஸ் ஆஃப் அயன் இன் 1 gram ஆஃப் ஏர். ஓகே 36, வாட் இஸ் ஹை அண்ட் லோ டைட்? ஸோ கிராவிடேஷ்னல் புல் ஆஃப் மூன் ஆன் எர்த் மூலிமா வந்து லெவல் ஆஃப் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும். ஸோ மூன் அண்ட் எர்த்தோட கிராவிடேஷன் புல் மூலிமா லெவல் ஆஃப் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும். இப்போ வந்து நம்ம சீக்கு பக்கத்தில் வந்து இஃப் வி ஆர் லிவிங்னா ஆர் இல்லை வந்து சம் அதர் பிளேஸ் நியர் த சீக்கு வந்து ட்ராவல் ஆகும்போது சீ டைட்ஸ் வந்து ஜென்ரலாக டே டைமில் ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைமில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லோ அண்ட் ஹை டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து தான் வந்து டைடல் எனர்ஜி வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே 37th question வந்து வாட் இஸ் வேவ் எனர்ஜி? ஸோ வேவ் எனர்ஜிங்கிறது வந்து ஹியூஜ் வேவ்ஸ் வரும்போது அதோட கைனடிக் எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வின்ஸ் மூலிமா அக்ராஸ் த சி. ஸோ சீல வந்து ஸ்ட்ராங் வின்ஸ் வரும்போது ஹை டைட்ஸ் வரும். ஸோ அது மூலிமா அந்த ஹை வேவ்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுற எனர்ஜி தான் வந்து வேவ் எனர்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு பிகாஸ் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் வந்து ஜாஸ்தி. நான் மேக்ஸிமம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்த டாபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ரீகேப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.